ஒரு ரூபானாலுமே பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம. அதுவும் இந்த COVID-19 சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா, அதாவது கோவிட்ல இன்ஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, லட்சக்கணக்கில் காசை செலவு பண்ணுறதுக்கு கூட நம்ம தயங்க மாட்டோம். சி, உயிரை காப்பாற்றிக்கணுன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஆனால் நம்ம கடனில் மாட்டிக்கக்கூடாது, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிரை காப்பாற்றிக்கிறன்ற பேரில் கடனில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ போகிறதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட அப்பா தான். அவர் ஹாஸ்பிட்டலில் மோர் தென் 15 to 20 days கிட்ட இருந்து 4.5 lakhs கிட்ட காசை செலவு பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வந்து சேர்ந்திருக்காரு. சி, இதுக்கு ரீசன் என்னன்னா, கோவிட் பற்றின ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியல, எந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் மாறி தேவையில்லாமல் காசு, அதாவது தேவையில்லாத இடத்துலலாம் காசை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சி, நான் என்ன சொல்ல வரேன்னா, கோவிட் டைமில் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உயிரை காப்பாற்றிக்கிறது இம்பார்ட்டன் தான், பட் இதை எப்படி செலவு பண்ணணும், கடன் வாங்கி தான் பண்ணணுமா, கடன் வாங்காமல் எப்படி அதை டீல் பண்ணணும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா, கடன் பிரச்சனை நம்ம மாட்டிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நாளைக்கு ரெக்கவர் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த கடனுக்குலாம் நம்ம தான் பதில் சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும், எப்படியாவது அதை சால்வ் பண்ணுறதுக்கு, அந்த கடன் இல்லாமல் நம்மளுடைய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கோவிடோடைய சிம்டம்ஸ் இருந்தோ இல்லை இல்லாமல் போயும், சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்தோம் இருந்துச்சுனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணியே ஆகணும். கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன எல்லாமே கேட்பாங்க. அப்போ உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ குறிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தால் அதை ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியில் நார்மலாக இருக்காமல் இருந்தால் அவர் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவார், இல்லை வேறு என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் அண்டர்கோ பண்ணுங்கள். பட் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஆக்சிமீட்டர் வச்சு பார்த்தாங்கனாலும் சரி பார்க்கலனாலும் சரி நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும், எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, என்ன எது, நீங்கள் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக தான் இருக்குது, இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு 3 tests ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, ஒன்று வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சிடி எக்ஸ்ரே ஃபார் லங்ஸு, சிடி செஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா வந்து உங்களை என்ன எடுக்க சொல்லுவாங்கன்னா கோவிட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து கோவிட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் உடனே வராது, பட் எக்ஸ்ரேயோட ரிப்போர்ட் உங்களுக்கு உடனே கிடச்சிரும், உடனே எடுத்துல கிடச்சிரும். போய் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes கூட கொடுத்துருவாங்க. சிடி செஸ்ட் வந்து ஒரு 2 to 3 hours ஆகும் ரிப்போர்ட் வரதுக்கு, ஜென்ரேட் ஆகிறதுக்கு. நீங்கள் அதில் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, போய் இந்த டெஸ்ட்டை எடுத்துருங்க. எடுக்கும் போது எக்ஸ்ரேல எடுக்கும் போதே லேபில் இருக்க டெக்னீஷியன்ஸே பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன் ரேட் இருக்கா இல்லையான்றதை சொல்லுவாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிடலாம். ஸோ அவங்களும் சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன் ரேட் இருக்குது, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை தேவை, எதனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ கோவிட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து உங்களை அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சிடி செஸ்ட்டும் எடுத்திருக்கீங்க, அதுலேயுமே வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து எப்படின்னா, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. சப்போஸ் இப்போ கிரேட் 1 0 to 25% ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரேட்டு, கிரேட் 2 25 to 50% ஆஃப் இன்ஃபெக்ஷன், கிரேட் 3 அதாவது 50 to 75% ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரேட்டு, கிரேட் 4 75 to 100% ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரேட், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட சிவியாரிட்டி எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு கோவிட் வந்து மைல்டாக இருக்கா, மாடரேட்டாக இருக்கா, சிவியராக இருக்கா அப்படின்றது எல்லாமே இதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்னன்னா கோவிட் ரிசல்ட் இன்னும் வரல, பட் இதை வச்சு கன்க்ளூட் பண்ண முடியும், லங் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கன்ஃபார்மாக தேவை, ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு தேவை அப்படின்றது இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா வந்து கோவிட் டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படி இருந்துச்சுன்னா கோவிட் பாசிட்டிவ், லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்மாக ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி தான் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கான அந்த சப்ளை, அதாவது தேவையான ஆக்சிஜன் கொடுக்க முடியும். சப்போஸ் கோவிட் நெகட்டிவாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு, அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை, அதாவது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும், கோவிட் நெகட்டிவாக இருந்து ஆக்சிஜன் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி கோவிட் நெகட்டிவ் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வருது, அதாவது கோவிட் பாசிட்டிவ் ஆகி அவங்க நெகட்டிவ் ஆனவங்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம்னா, எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆக்சிஜன் சப்ளையில் தான் இருக்கணும், வெண்டிலேட்டர் ஃபெசிலிட்டியில் இருக்கணும். வெண்டிலேட்டர் ஃபெசிலிட்டியில் இருக்கும் போது அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அவங்க பாடிக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்போ வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மி ஆகுதோ அப்போ தான் வந்து, அதாவது ஆக்சிஜன் லெவல் கம்மி இந்த சென்ஸ் இந்த வெண்டிலேட்டர் இல்லாமல் அவங்களால சுவாசிக்க முடியுதோ அப்போ தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்புவாங்க. சி, நீங்கள் யோசிச்சுக்கோங்க, டாக்டர் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி போய் அதாவது ஆக்சிஜன் சப்ளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா செம காசு ஆகிடும், நிறைய 1 lakh செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் எங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் போட்டு நான் செக்யூர்டாக இருக்கேன்னா தயவு செஞ்சு
ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருங்க. அதுவும் உங்களுடைய சிவியாரிட்டி பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன் கிரேட் டூ இருந்தால் மட்டும்தான் ப்ரைவேட்டில் வந்து பார்ப்பாங்க, அதுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. கிரேட் த்ரீ கிரேட் ஃபோராக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான், ப்ரைவேட் என்ன மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட சரி ரெஃபர்டு டு ஜிஹெச்ன்னு தான் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்றது வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ஒருவேளை ஹாஸ்பிட்டலுடைய கோவிட் டெத் ரேட் கம்மின்றதை காமிக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்களோ என்னவோ தெரியல, இந்த மாதிரி வந்து 50% மேலே இருந்தால் இங்கே தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி எதனா சொல்லியிருப்பாங்களா நமக்கு அது கிளியராக தெரியல. பட் ஹவவர் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கிரேட் ஒன் கிரேட் டூவில் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே கோவிட்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரேட் 50% கீழே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஒரு சிலர் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க விஐபி விவிஐபியாக தான் இருந்திருப்பாங்க. மீது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புகிறாங்க. சரி நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா நீங்கள் ₹1 செலவு பண்ண தேவையில்ல, எல்லாமே உங்களை சூப்பராக பார்த்துப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடியே வரணும். ரீசன் என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து எடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஐசியூவில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணால் அவங்களுடைய ப்ரொசீஜர் அவங்களுடைய அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய சிவியாரிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கோவிட் வந்து அதாவது கோவிட் வந்துருச்சு அப்படின்னா பயந்து நிற்காதீங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படி ஸ்ட்ராங் ஆகிக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வராமல் கிரேட் ஒன் கிரேட் டூ லெவல்லேயே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த டைமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 days உங்களை மானிட்டர் பண்ணி வச்சு 2 lakh, 3 lakh, 4 lakh வாங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்க்கெலாம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இங்கே ஜிஹெச்க்கு தான் அனுப்ப போகிறாங்க. ஸோ நீங்கள் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்க்கு ஜிஹெச் வந்து அட்மிட் ஆகிறதுக்கு காசை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பையும் நீங்கள் குயிக்காக ரெக்கவர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் முன்னாடியே கூட அதாவது கிரேட் ஒன் கிரேட் டூவில் இருக்கும் போதே கூட வந்துடலாம். சி முக்கியமாக இது ஓவராலாக என்ன சொல்லலாம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தால் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லை அசிம்டமேட்டிக் பர்சனாக இருக்கிறாங்க நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்லேயே ஹோம் குவாரண்டைன் பண்ணிவிட்டு இருக்கலாம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் இங்கே அங்கன்றதை அலைஞ்சி திரிஞ்சு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்களுடைய லைஃப்பை வந்து ப்ரிஷியஸ் லைஃபை லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தான் வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இதை வந்து மற்றவங்க எல்லாருக்குமே கூட ஷேர் பண்ணுங்கள். கோவிடால் அஃபெக்ட் ஆகிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதாவது குறிப்பாக ரூரலில் இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.